மைல்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைல்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஹோம்மேட் பிஸ்கெட். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 1/2 கிலோ மைதா சலிச்சு எடுத்துக்கோங்க, 250 கிராம் பொடி பண்ணிய சர்க்கரை, 100 கிராம் நெய், 100 கிராம் தண்ணி. நெய் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு தண்ணி எடுத்து இது நம்ம வந்து பிசைஞ்சுக்க போகிறோம். அப்புறம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு. ஃபஸ்ட்டு வந்து மைதாவில் நம்ம பொடி பண்ணிய சர்க்கரையை ஆட் பண்ண போகிறோம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் 100 கிராம் நெய் ஆட் பண்ணுறோம். நெய் அதிகமாக சேர்த்திங்கன்னா வந்து இது வந்து ரொம்ப திரிஞ்சிரும், அதனால் கரெக்டாக அளந்து 100 கிராம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு தொளிச்சு ஆட் பண்ணி நம்ம வந்து பிணையலாம். சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிணையணும். ஸோ வந்து அதிகமாக தண்ணி போயிடக்கூடாது, கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு தொளிச்சு நம்ம பிணைய ஆரம்பிக்கலாம். 100 கிராம் தண்ணி வந்து இந்த 1/2 கிலோ மைதாவுக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம இது நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அமுத்துனீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பால் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நம்ம சப்பாத்தி கட்டையில் போட்டு தேய்ச்சிடலாம். அப்புறம் கத்தியை வச்சு இது வந்து ஸ்கொயர் ஸ்கொயராக பிஸ்கட் ஷேப்புக்கு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக ஸ்கொயராக வந்து நம்ம பிஸ்கட் போட்டுக்கலாம். இதுக்கு உங்களுக்கு இங்கே எந்த ஷேப் வேணாலும் போட்டுக்கலாம். அப்புறம் இது பொரிச்சு எடுத்துடலாம். கடாய் வச்சு, கடாய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் வந்து நார்மலாக ஹீட் ஆகணும், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை நீங்கள் அப்படியே கரண்டிலே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடுங்க. இது ஒன்று ஒன்றும் போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம இது எல்லாத்தையும் போட்டாவே இந்த எண்ணெய் ஹீட்டுக்கு பொரிஞ்சு எல்லாம் தனித்தனியாக வந்துடும். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் இது தனித்தனியாகவும் வரும், அப்புறம் ஈவனாகவும் கலர் ஆகும். பார்த்தீங்கன்னாவே ஈவனாக கலர் மாறிட்டுருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஒரு பொன் நிறமாக ஒரு கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதுக்கு மேலே கலர் வரணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து தீஞ்சிரும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துடலாம். நம்ம எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு நம்ம எண்ணெயை வடித்து எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம வந்து பீஸ் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த பேட்ச் வந்து நம்ம டைமண்ட் ஷேப்பில் போட்டிருக்கோம். இந்த மாதிரி நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்து பேட்ச் பேட்சாக பொரிச்சுக்கோங்க. கை விடாமல் நீங்கள் அப்படி கிளறி விட்டுட்டே இருங்க. கிறிஸ்பியான ஹோம்மேட் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெயிலிருந்து எடுத்ததுக்கப்புறம் கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மைல்ஸ் கிச்சன்.